வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 5, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 August 4 ஆடி 19 புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. August 4 முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும், படிப்படியாக வெப்பசலனத்துடன் இணைந்த பருவமழை தமிழகத்தில் பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிகாலையே தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் அடுத்து சுற்று தொடங்கிவிட்டது. கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் சாரல் மழை தொடங்கிவிட்டது. கணவாய் பகுதிகளிலும் மழை தொடங்கிவிட்டது. இன்றைய மழை August 4 இன்று புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு உறுதியாக தென்படுகிறது. ஆனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்று மாலை. ஒருவேளை இன்று மேகம் மட்டும் சுருந்து தூறல் கொடுத்துவிட்டு செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு உறுதியாக மழை எப்படி இன்று இருக்கும் என்பதை இன்று மதியம் 1:30 அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம். தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிற நிலையில் படிப்படியாக வெப்பசல மழையாக அதிகரித்து தமிழகமெங்கும் பரவலாக பெய்து 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பரவலான பல பகுதிகளிலே நேரத்திலும் அளவிலும் பரப்பிலும் கூடி 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை சற்று கனமழை வரைக்கும் பெய்ய இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய நாட்கள் மழை பொழிவு படிப்படியாக உறுதியாக அதிகரிக்கும். அதன் அடிப்படையில் நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே கண்டிப்பாக மழை பெய்யும். மறுதினம் 6ஆம் தேதி பரவலாகவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும், உங்கள் ஊர் சொல்லவில்லை என்று சொல்ல வேண்டாம், அனைத்து பகுதிகளிலும் எளிமையாக சொன்னால் எங்கும் மழை பொழிய இருக்கிற காரணத்தினால இந்த மண்டலம் எங்கும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம் என்ற அடிப்படையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கொல்லிமலை உட்பட, கல்வராயன் மலை உட்பட, ஏற்காடு மலை உட்பட, மேட்டூர், குளத்தூர், கர்நாடக எல்லையோரம், தென்கனிக்கோட்டை உட்பட, ஓசூர் உட்பட, இன்னும் ஊத்தங்கரை உட்பட, அதேபோல் பரமத்தி வேலூர் உட்பட, திருச்சி, நாமக்கல் எல்லையோரம் உட்பட, சேலம் எல்லையோரம் மற்றும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்ட எல்லையோரம் உட்பட எங்கும் மழை காத்திருக்கிறது. நாளை முதல் மறுதினம் பரப்பில் அளவில் கூடி 7-8 தேதிகளிலே மேலும் பரப்பில் அளவில் கூடி 9-10 தேதிகளிலே மிகச்சிறந்த மழை பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நல்ல மழை காத்திருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய இந்த சுற்றின் மழையை சேமித்து பண்ணை குட்டைகளை தயார் செய்து 10% இடத்திலே நாம் மழை சேகரிப்பை அமைத்து ஒவ்வொரு துளி நீரையும் சேமித்து எதிர்காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ள உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை பொழிவு நிறைய இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு துளி மழை நீரும் நாம் பொன்னான துளிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்திருந்து இன்று மழை எங்கே என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.